ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப கலர் கலராக ரொம்ப அழகாக நம்ம கார்டனை யூனிக்காக வச்சுக்கக்கூடிய இந்த பூக்களை தான் பார்க்க போகிறோம் நமக்கு ரோஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இந்த பட் ரோஸ் பேர்லேயே பட்டுன்னு இருக்கு இல்லையா அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக நம்ம கார்டனை அலங்கரிக்கிறதுல முக்கியத்துவம் இருக்கவங்கள இவங்களும் ஒருத்தவங்க உங்களால ரோஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ரோஸ் அதிக சவாலா இருக்கு இல்ல எங்க வீட்டு மண்ணுக்கு செட் ஆக மாட்டுதான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பட்ரோஸ் வளர்த்து பாருங்கள் எந்த விதமான சலிப்பே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக வளர்க்கலாம் ஒரு கட்டிங்ஸ் இருந்தாலே போதுங்க நீங்கள் அந்த கட்டிங்ஸை ஊனி வச்சுட்டாலே மண்ணில் ரொம்ப ஈஸியாக படர்ந்து வளர்ந்துடும் விதைகள் கூட இருக்குது நான் விதைகள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் தான் நான் வச்சது எல்லாமே ரொம்ப அழகாக நிறைய கலர்ஸ் இருக்குது நம்ம கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிக்கு மேலே தான் கலர்ஸ் இருக்கும் இன்னும் கலர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ மீனா மேடம் கூட கொடுத்துருந்தாங்க அந்த கலர்ஸும் இந்த வீடியோவில் காட்டுறேன் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கூட தேடி தேடி நிறைய கலர்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவ்வளோ அழகாக ரொம்ப ரேர் வெரைட்டி கலர்ஸ்லாம் கூட இருக்கு ஆனால் அதை இது இந்த வீடியோஸில் காட்டலை இன்னும் வர வர வீடியோஸ்ல உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா இப்போ மழை தொடர்ந்து இருந்ததால பூக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது வெயில் வந்தால் மட்டும்தாங்க இவங்க பூப்பாங்க மழை சமயத்துல பூக்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் காலையில் வெயில் வந்ததுக்கு தான் விரியவே ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு வெயில் படுற இடமா முக்கியமா வையுங்க மண்கலவை அப்படின்னும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மண்ணெல்லாம் புல் பூண்டு வளருது அப்படின்னாலே எந்த விதமான செடிங்களும் ரொம்ப ஈஸியா வளரும் அந்த மாதிரி மண்கலவை இருந்தாலே போதும் கேர் ரொம்ப கொடுக்க வேண்டியது தண்ணி நீங்க பார்த்து விட்டாலே போதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தாலே போதும் இதை டேபிள் ரோஸ் போர்ச்சலகா மோஸ் ரோஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸில் சொல்லுவோம் இந்த தண்டு பகுதிகளிலே ஓரளவுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிறதால அதிக தண்ணி தேவைப்படாது நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு கூட தண்ணி விட்டாலே போதும் மண்ணில் ஈரப்பதத்தை பார்த்து விடுங்க உரம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா விதமான செடிங்களுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்களோ அதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சிம்பிளான உரங்கள் கொடுத்தா கூட ரொம்ப சூப்பராக பூத்துட்டு வரும் முக்கியமாக இருக்க வேண்டியது வெயில் நல்லா படுற இடத்துல வைங்க ரொம்ப அழகாக இருக்கணும் எங்களுடைய கார்டன் வீடும் அப்படின்னீங்கன்னா ஒரு லைனில் கூட நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம் இல்லை ஹேங்கிங் பார்ட்ஸில் இருக்கிற கட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்து பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கலர்ஸ்லையும் ரொம்ப யூனிக்காக பூத்துருக்கும் பார்க்கறதுக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த டேபிள் ரோஸ் அந்த இலைய வச்சு போர்ச்சலகான்வோம் டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பூவோடைய தன்மைன்னு பார்த்தீங்கன்னா அது லேயர் வச்சு நம்ம பிரித்து சொல்லுவோம் ஒரு அடுக்கு இல்லை அடுக்காக இருக்கக்கூடியது டபுள் கலர் ட்ரிபிள் கலர் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பிங்க் இருக்கும் அதுலேயே ஒயிட் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோஸில் காட்டல ஏன்னா இப்போ கார்டனில் பூக்காம இருக்காங்க மற்றபடி இன்னும் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான கலர்ல இருக்காங்க இந்த பிங்க்கு ஆரஞ்சு ரெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டார்க்கா இருக்கும் இந்த செடிகள் வந்து அழகுக்காக மட்டும் இல்லாமல் நமக்கே நிறைய யூஸஸ்லாம் இருக்குங்க அதை பத்தி வர வர வீடியோஸில் பார்க்கலாம் கலர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கலர்ஸ் இருக்குது நம்ம கூட கிவ் நிறைய பேருக்கு கொடுத்துருந்தோம் ரொம்ப அழகாக வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் கூட சென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக பூத்துருக்காங்க நீங்களும் கட்டிங்ஸ் கிடச்சா கூட நீங்கள் வச்சாலே போதுங்க ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம் குட்டி பாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஒரு கொட்டாங்குச்சி இல்லை வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எதில் வச்சாலும் நல்லா படர்ந்து வளரக்கூடிய தன்மை உண்டு அந்த பூக்களுக்கு நடுவில் இருந்து ஒரு ஸ்டார் மாதிரி எட்டி பார்க்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி அடுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது இந்த ஒத்த அடுக்கில் இருக்கும் அதே மாதிரி இங்கே காய்கறி கார்டன் போட்டிருக்கீங்க எங்கள் வீட்டில் அப்படின்னும் பொழுது பால்னேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தேடி நிறைய வண்டுகளும் தேனீக்களும் வரும் நம்ம கார்டனில் பட்டாம்பூச்சி ரொம்பவே அதிகமாக வரும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிங்கள்லாம் இதுவும் ஒன்றுங்க கண்டிப்பாக உங்கள் கார்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போது எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹாவிய ப்ளஸ் டே